நண்பர்களே, இது நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சிவி லிஸ்டெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பக்கத்தில் டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கான சிவி லெட்டர் வந்திருக்கும். அது அந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவங்க ட்ரை பண்ணாலும் வராது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சிவி லெட்டரை டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் ஒரு சில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அதை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம் வந்து ஆன்லைன்லேயே நடத்திட்டதுனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஆன்லைனில் நடத்துகிறதுக்கு ஒரு முன்னோடியாக, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான கால் லெட்ரு இப்படி தான் இருக்குது. அந்த கால் லெட்டரில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெட்டருக்கான மாடல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர், சிவி நம்பர், நேம், போர்ட் நம்பர், சிவி டேட்டு, டைம், அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இதில் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம 29/10/2019, அதாவது நாளையிலிருந்து மொத்தம் 4 நாட்கள் வந்து இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. 29/10/2019, 30/31/1/11/2019 வெள்ளிக்கிழமை வர இந்த 4 நாட்களில் நம்ம ஒரு சில சர்டிஃபிகேட்ஸை வந்து ஆன்லைன்லேயே அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸையும், அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில சர்டிஃபிகேட்ஸை எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 29ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நீங்கள் நாளைக்கே போயிட்டு, அதாவது இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த சிவி லெட்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து நாளைக்கே நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிச்சுருங்க. ஏன்னா 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் 1ஆம் தேதிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் வந்து, ஏன்னா எப்பவும் போல் நம்மளுடைய அரசாங்கம் வந்து எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து சர்வர் வந்து திடீர்னு ஃபால்ட் ஆகும், திடீர்னு அப்படியே ஸ்லோவாகும், அப்படியே டெட் ஆயிரும். அதனால் நாளைக்கே உங்களுடைய வேலைகளை ஓரளவுக்கு முடிச்சுருங்க. வீட்டிலையே கம்ப்யூட்ரு இந்த மாதிரி ஸ்கேனர் இது மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஒரு சில பேர்கிட்ட இருக்கும், இந்த 1990 அப்புறம் பிறந்தவங்கள்ட்ட. மீதி உள்ளவங்கள்ட்ட நம்மளுடைய 10th 12th அந்த மாதிரி உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட்டு, அதாவது அது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக, அடுத்ததாக வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், அல்லது ஹெச்எஸ்சி அதுக்கு ஈக்குவலண்ட்டான இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான மார்க் ஷீட்டு, அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ளஸ்ஸு கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு சில பேர்கிட்ட வந்து டிகிரி இருக்காது, நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதாவது தற்காலிகமான சான்றுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அது எதுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யூஜி ப்ளஸ் பிஜி ப்ளஸ் பிஎட் இது எல்லாத்துக்குமே வாங்கி வச்சுக்கிறீங்க. அடுத்து வந்து, அல்லது கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து 10th 12th வந்து ஒரு சில தமிழில் படிச்சிருப்போம், தமிழெலாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்போம். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான மாடலும் இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, இது நம்ம படித்த ஸ்கூலில் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம போகிற ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், பிஜி டீச்சர். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து, நான் யூஜி வந்து தமிழ் மீடியத்துலேயும் பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயும் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. நம்ம வந்து
பிஜிலையும் தமிழ் மீடியம் ப்ளஸ் பிஎட்லேயும் தமிழ் மீடியம்ங்கிறதுனால அது ரெண்டுலேயுமே தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தகுதி உடையவர்கள். அவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு சில குவாட்டா அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் கண்டிப்பாக வாங்கியிருந்துருக்கணும். இது வந்து நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்திருப்போம். பொதுவாக ஒரு படிப்பு படித்து முடித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சம்மந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டையும் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்காக இல்லைனா கூட வரக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நாளைக்கு வாங்கிக்கலாம், அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறமெல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் பிரின்ஸிபல், ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஜிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. இது வந்து அந்த பிரின்ஸிபல், ரெஜிஸ்ட்ரார் அல்லது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலுடைய ஒரு 10 வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ இதை ஃபில் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருப்போம். அடுத்ததாக 6வதாக வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட். இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கடைசியாக எங்கே படித்தோமோ, அதாவது நம்ம யூஜியோ அல்லது பிஜியோ, சாரி யூஜி இல்லை பிஜியோ அல்லது பிஎடோ நம்ம எங்கேயோ படிச்சிருந்தோமோ அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட். இது வந்து கடைசியாக உள்ளதுக்கானது உள்ளது. அடுத்து 7வதாக நம்ம பார்த்தோம்னா லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட். இது வந்து டேட் வந்து 10/4/2019 அப்புறமா எடுத்த, அதாவது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினது மாதிரி இருக்கணும். இது என்னென்ன எந்த யார்கிட்ட இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, குரூப் பி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க யாருன்னு கேட்டால் தாசில்தாராக இருக்கலாம், அல்லது வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். ப்ரைவேட் டாக்டர்ஸ்ட்டை வாங்கிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் அது வாங்கக்கூடாது, அவங்க கெசட்டட் ஆஃபீஸர் கிடையாது, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ட்டை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால், கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருந்திருக்கும், அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம கவர்மெண்ட் செக்டாரில் ஏற்கனவே வந்து இந்த போஸ்ட்டை விட கீழே உள்ள போஸ்ட்டில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு என்ஓசி அப்படிங்கிறக்கூடிய சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இது தேவையில்லை. ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அது இருந்ததுன்னா, அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி அல்லது 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஷீட்டு, அடுத்து வந்து +2 ஹையர் செகண்டரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான மார்க்ஷீட்டு, அடுத்து யூஜி டிகிரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டானது, அப்படி இல்லைனா அது ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரொவிஷ்னல் ப்ளஸ் கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அது யூஜி பிஜி பிஎடுக்கு. அடுத்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா, இது வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற போது தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிஜி, அடுத்து பிஎடுக்கு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து டிசபிலிட்டி நம்மளுக்கு இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது கடைசியாக படித்த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம வாங்கணும். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ். பிஜி டீச்சர்கிட்ட கூட வாங்கலாம், நீங்கள் வேறு யாராவது உங்களுக்கு பிஜி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா கூட அவங்கள்ட்டருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது லெக்சரர் இந்த மாதிரி டயட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக அந்த மற்ற, அதாவது கவர்மெண்ட் செக்டரில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மத்திய மாநில அரசுகளில் வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கூட, நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்து செகண்டரி கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளையிலேருந்து 29/10/2019 முதல் நாளையிலேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான லிங்க்கு நாளைக்கு டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம், நாளையிலேருந்து நாளைக்கு ஒரு 10 மணி 11 மணி போல் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபோனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.